அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர்னு ஒன்று இருக்கு, அல்லது அவங்க அந்த டச் வேலை செய்யறவங்களை பார்த்தா
இந்த வழியாக உள்ள போனா ஒரு அந்த பேஜ் மேக்கர் வந்து நீ பேரலாம். இதுவும் நீ போன வருஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த விண்டோவை கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணாலும் வழக்கம் போல இதுலயும் முதல்ல தலைப்பு பட்டை, ஆங்கிலத்துல டைட்டில் பார், அடுத்தடுத்தால பட்டி பட்டை, அதுக்கு தாங்கிறதுல மெனு பார், அடுத்தால டூல் பார், அதுக்கடுத்தால ஒரு ஸ்கே ரூலர், அதுக்கடுத்தாலதான் ஒர்க்கிங் ஏரியா. வழக்கமா எல்லா விண்டோலையும் இருக்கக்கூடிய அதே முறை தான் இங்கேயும் இருக்கும். முதல்ல இருக்கிறது தலைப்பு பட்டை, அடுத்த பணி பட்டி பட்டை, அடுத்த கருவி பட்டை. தலைப்பு பட்டியல முதல்ல தன்னாலே ஒரு பேர் வரும், என்ன பேர், அன்டைட்டில் அப்படின்னு வரும், அன்டைட்டில் ஒன்னு வரும். நம்ம அதை தமிழ்ல சொல்றதா இருந்தா பேரில்லா பிள்ளைன்னு வச்சுக்க. அடுத்து அதுக்கப்புறம் நாம எப்போ அந்த ஃபைல சேவ் பண்ண போறோமோ அப்பதான் பேர் தாக்கும். அப்ப நீ என்ன பேர் சொல்ல விரும்புறியோ அந்த பேரால அது அந்த விண்டோ ஃபுல்லா பேர் மாறிடும். அடுத்தால ரெண்டாவது இருக்கிறது பட்டி பட்டை, அதுல ஆங்கிலத்துல மெனு பார்னு சொல்றாங்க. அந்த மெனு பார்ல நிறைய மெனு இருக்கும், ஒவ்வொரு விண்டோவை பொறுத்தது மாறும். முதல்ல ஃபைல் மெனுங்கிறது தான் முதல் மெனு. இது ஏற்கனவே போன வருஷம் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த ஃபைல் மெனுல தான் ஓபன், நியூ, சேவ், சேவ் ஆஸ், எல்லாருக்கும் கடைசி மெனு, அதுல சப் மெனு, எக்ஸிட், அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஒரு பேர். ரெண்டாவது மெனு அதுல இருக்குது எடிட் இருக்கும், அடுத்தால வியூ, கடைசியில் அப்படியே பார்த்துட்டு போனா கடைசியில ஹெல்ப் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்கும். சில விண்டோ பொறுத்தளவுல 7 மெனு இருக்கலாம், 9 மெனு இருக்கலாம், 11 மெனு இருக்கலாம். ஒவ்வொரு மெனுவுக்கும் கீழே சப் மெனு இருக்கும். அந்த எடிட் சப் மெனுல தான் பார்த்தனா உனக்கு இந்த கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல் எல்லாம் அதுல இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தால பார்த்தனா கருவி பட்டை. இந்த கருவி பட்டையில நமக்கு இந்த கட், காப்பி, பேஸ்டுக்கு உள்ள டூல், ஆங்கிலத்தில் டூல் பார்னு சொல்லுவாங்க, என்று எல்லாம் அதுல இருக்கு. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தால இருக்கக்கூடியது ரூலர் லைன், அவ்வளவு ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல் சொன்னா நம்ம சாதாரண நீ கொண்டு வரக்கூடிய ஸ்கேல் மாதிரி இருக்காது, பட் அதே மாதிரி அளவுகள் மட்டும் குறிச்சிருக்கும். வேற ஒன்றும் அதுல பெருசா நீ தனியா எடுத்துக்கொண்டு அளக்க முடியாது. அந்த ஸ்கேல் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் கிடைமட்ட ஸ்கேலும் இருக்கும், நெடு நெடுவாக உள்ள ஒரு ஸ்கேல் இருக்கும், ரெண்டு ஸ்கேல் இருக்கும். அதுக்கு அடுத்தால உள்ள ஒரு ரூலர் லைன், அதாவது அது உனக்கு
ஒரு கோடு போட்டு உங்களுக்கு வர்க்கிங் ஏரியாவா தனியா வரையச்சு காட்டி இருப்பாங்க இதுதான் அதுல உள்ளது இந்த கருவி பட்டையில முக்கியமா இருக்கிற பார்த்தா அது பூல் பாஸ் இந்த லாரி அல்லது பஸ் அதெல்லாம் பார்த்தனா அதுல டூல் பாக்ஸ் னுட்டே ஒரு கருவி வச்சிருக்காங்க ஒரு பெரிய பெட்டி வச்சிருப்பாங்க அது உள்ள பார்த்தனா எல்லா சைஸ்ல உள்ள ஸ்பேனர் அதே மாதிரி அதுக்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர் பிளக் ஸ்பேனர் எல்லாம் சகலமும் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு குறைஞ்சது ஒரு 14 டூல் இருக்கு இந்த டூல் எதுக்கு நாம மவுஸ் பாயிண்டர் வச்சு ஏதாவது ஒரு டூலை தொட்டு அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஒர்க்கிங் ஏரியால போய் எழுத முடியும் இப்போ உதாரணமா நீ டெக்ஸ்ட் எழுத போற அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் குறிப்பதற்காக ஒரு அந்த டூல் பாக்ஸ்ல ஒரு ஐகான் இருக்கு ஒரு குறும்படம் இந்த மாதிரி இருக்கும் டீனு போட்டுக்கணும் இந்த டெக்ஸ்ட் நீங்க மவுஸ் பாயிண்டர் கொண்டு இந்த டீங்கிற எழுத்தை தொட்டுட்டு அல்லது அது போய் ஒரு சிங்கிள் ட்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் போய் நீ மவுஸ் பாயிண்டரை கொண்டு வச்சுட்டு தங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டு நீ டைப் பண்ண ஆரம்பிச்சனா நீ என்னென்ன டைப் பண்ணுதியோ அவ்வளவும் அங்க வந்துடும் இதே மாதிரி இன்னும் நிறைய பல இருக்குது அதுல ரொட்டேட்டிங் டூல்னு ஒண்ணு இருக்கு ஒரு வட்டம் போட்டு காட்டியிருக்கேன் இந்த வட்டம் ஃபுல்லா ஒன்னொன்னு தொடாம தனித்தனியா இருக்கு இதே மாதிரி ஒரு மெனு ஒரு டூல் பாக்ஸ் இந்த டூல கொண்டு நீ அதே மாதிரி மவுஸ் பாயிண்டரை தொட்டு அந்த நீ ஒர்க்கிங் ஏரியாவில் கொண்டு அதை கிளிக் பண்ணனா அங்க உனக்கு ஒரு வட்டம் கிடைக்கும் அத திரும்ப ஒரு கிளிக் பண்ணனா அந்த வட்டம் பெருசாகும் திரும்ப ஒரு கிளிக் பண்ண அதை விட பெருசாகும் அல்லது ஷிப்ட் பட்டனை போட்டு பிரஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ண முதல்ல இருந்ததுல இருந்து சின்னதாகிட்டே வரும் ஆக இப்படியா நீ செய்திருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பாதிக்கான இருக்குது இதுக்கு பேரு ரெக்டாங்கிள் ஐகான் செவ்வகம் இதையும் அதே மாதிரி நீ உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு மவுஸ் பாயிண்டரை இங்க தொட்டிட்டு நீ ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டன்னா அது சின்னதா இருக்கும் நீ அதை கிளிக் பண்ண பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஸ்கொயர் சதுரம் வேணாலும் நீ எடுத்துக்கிடலாம் செவ்வகம் வேணாலும் நீ அதை எடுத்து கொண்டு வந்துக்கிடலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 14 எண்ணம் இருக்கு டூல் பாக்ஸ் 14 ஐட்டம்ஸ் இந்த டூல் பாக்ஸ் இந்த ஒர்க்கிங் ஏரியா பக்கத்துல இருக்கிறது உனக்கு வேணும் அப்படின்னா நீ மேல இருக்கக்கூடிய விண்டோஸ்ல போய் விண்டோஸ் ஆரோ ஹைட்னு போட்டனா மறந்துடும் இருந்ததுன்னா விண்டோஸ் போட்டு ஹைட்னு போட்டா டூல் பாக்ஸ் விண்டோஸ் டூல் பாக்ஸ் ஹைட் ஹைட் டூல் பாக்ஸ் விண்டோஸ் ஹைட் டூல் பாக்ஸ் அப்படின்னு போட்டனா அந்த உள்ள இருக்கிற அந்த டூல் பாக்ஸ் மறந்துடும் இல்ல அது உனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினைச்சனா அதே மாதிரி விண்டோஸ் ஏரோ ஷோ டூல் பாக்ஸ் இருக்கிறத மறைக்கணும்னா ஹைடு மறைந்ததை திருப்பி கொண்டு வரணும்னா ஷோ டூல் பாக்ஸ் இந்த மாதிரி நீ பண்ணிக்கலாம் இதுக்கு போக ஒரு பக்கத்துக்குள்ள நீ எழுந்தது நிக்கல திரும்ப திரும்ப அடுத்த பக்கம் தேவைப்படுது எழுதி இருக்கு பெருசா எழுதி இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்க்ரோல் பார் தன்னாலே வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அந்த ஸ்க்ரோல் பார் தமிழ் அதுக்கு பேரு புல் பட்டை
கம்பெனியில இருந்து நிறைய பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்ததான் அனுப்பி இருக்கிறேன். ஒழுங்கா படி, அடுத்த பிறகு சந்திப்போம்.